அஸ்ஸலாமு அலைக்கும். இது என்ன கேள்வின்னு சொன்னால், இப்போ நம்ம ஜமாத்திலேருந்து சிலர் வந்து சில காரணங்கள் விலகி சென்றிருக்காங்கல்ல, அவங்களோட நம்ம வந்து அவங்களுடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிச்சு விளக்கம் கொடுத்துருக்குறோமா? இப்போ யூசுஃபாய் போனாங்க, சில கருத்துக்களை வச்சுட்டு போனதா நமக்கு தெரியல, சொல்லிக்கிட்ட விஷயங்கள் அவங்களிடத்துலையும் காஜானு சில கொள்கை ரீதியான வந்து உங்கள் மேலே சில அதாவது ஜமாத் சார்பில் சில குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு போனாங்களே, அவங்களிடத்துல நம்ம வந்து அது சம்மந்தம் விளக்கம் கொடுத்துருக்குறோமான்னு கேள்வி. அது மாதிரி இப்போது சமீப காலத்தில் யாராவது நம்ம ஜமாத்தை விட்டு இந்த கொள்கையை விட்டு வெளியேற மாதிரி இருந்தால் அவங்கள சந்தித்து நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்குறோமான்னு தெரியல. நம்ம சொல்லும்போது கூட இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டோம், அது என்ன நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. அது சம்மந்தமான ஒரு விளக்கம் ஒரு அப்ரோச்சுக்கு வேண்டி சொல்கிறீங்க. யாரும் நம்மளை விட்டு விலகி போகிறாங்கன்னா இருந்தால் இருக்கட்டும் போனால் போட்டோம்னா அது வந்து ஒரு தாண்டவண்டித்தனம், மற்றவர்கள் மீது அக்கறை இல்லாத பண்பாட்டின் வெளிப்பாடு அது. எல்லோரும் நம்ம கூட இருக்கணும், நம்ம சகோதரர்களாக இருக்கணும், சேர்ந்து பணியாற்றணும், அப்படி தான் நம்ம ஆசைப்படணும். அந்த வகையில் நம்முடைய கொள்கை முடிவாக இப்படியெல்லாம் எடுத்துக்கல, ஏ அதெல்லாம் போட்டு விளக்கம் அப்படியெல்லாம் சொல்லலை, எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பமாக இருக்கிறது. சில நேரங்களில் செயல்படுத்தாமல் இருந்திருக்கலாம், அதற்கான சூழல் இல்லாமலோ அல்லது வாய்ப்பு கிடைக்காமலோ வேறு காரணங்களினாலோ அது நடைமுறைப்படுத்தாமல் இருந்திருக்கலாமே தவிர, நாம் யாரையும் அப்படி விட்டேத்தியாக போகட்டும் என்கிற உணர்வில் நம்ம இல்லை. நீங்கள் குறிப்பிட்டு சொன்ன ரெண்டு பேரையும் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நாம் ரெண்டு பேருக்குமே விளக்கம் அளித்து விட்டோம். விளக்கம் அளிக்க விளக்கத்திற்கு பிறகு தான் காஜானு அவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லேயே போய் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு 5-6 மாநில நிர்வாகிகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அத்தனை பேரும் அமர்ந்து அவங்களுக்கு போய் எல்லா விளக்கங்களையும் கொடுத்துட்டு வந்தோம். அதுக்கு பிறகுதான் அவங்க அந்த முடிவு எடுத்தாங்க. யூசுஃபாயும் அதே மாதிரி தான், அவங்களும் ஒரு நிர்வாக குழு அளவில் உட்கார்ந்ததற்கான விளக்கங்கள் எல்லாம் பேசப்பட்ட பிறகு தான் அந்த பதிலில் அவங்களுக்கு திருப்தி அடையலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம கொடுத்த பதில் நம்ம அளவில் நமக்கு திருப்தியாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கலை, அவங்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்லையோ என்னவோ தெரியலை, அதனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாம் அதற்கான முயற்சி எடுக்காமல் இல்லை, நாம் அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்தோம். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு மாற்று முடிவு எடுத்தால் அது அவங்களுடைய விருப்பம்னு நம்ம சைலண்ட் ஆயிரும். நம்ம வேறு எந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணுறதில்லை, நம்ம சொல்ல வேண்டியது நம்ம சொல்கிறோம். அதுக்கு பிறகு அவங்க ஒரு முடிவு எடுத்தால் அது அவருக்கான ரைட்ஸ், அவர்களுக்கான உரிமை. அதை எந்த வேலையும் கிண்டவோ அதை பொதுவெளியில் கிரிட்டிசைஸ் பண்ணவோ அது குறித்து ஒரு பொது விவாதத்தை உண்டாக்கவோ, ஏன் அவர்களே உண்டாக்க முனைந்தால் கூட அவர்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தின் விளைவாக நாம் அதை வாய் திறக்கலை. அவங்களே அதை பொது பிரச்சனையாக மாற்றுவதற்காக வேண்டி ஃபேஸ்புக்கு லைவெல்லாம் வந்தும் கூட நாம் இதையெல்லாம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இதையெல்லாம் பொதுவெளியில் போட்டு ஏன் 4 பேர் 4 சோத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிற மேட்டரை பொதுவில் உட்காந்து பேசுகிற மேட்டராக இது இல்லை என்கிற காரணத்தினால் அதை விவாதமாகவே மாற்றாமல் எதுக்கு பதில் சொல்லணுமோ அதை மட்டுமே பொதுவெளியில் நாகரிகத்தோடு நாம் சொல்லி முடித்து கொண்டோம். ஆகையினால யாரும் அது மாதிரி விலகி செல்லுகிற சூழல் இருந்தால் கண்டிப்பாக நாம் அவங்கள சந்தித்து அவங்களுக்குரிய விளக்கத்தை கொடுக்கத்தான் செய்வோம் இன்ஷா அல்லாஹ்.